அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு சமையலும் சாத்தியமே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஃப்ரெஞ்சு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்சு க்ரோசான், இது எப்படி செய்கிறேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. முக்கா கப் பால் எடுத்துருக்கேன், வெது வெதுப்பான சூடான பால் எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, 2 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் ஈஸ்ட்டு. சர்க்கரையை போட்டுக்கலாம். வெது வெதுப்பாக இருக்கணும், ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது, அதனால் சூடு பார்த்துக்கோங்க. இப்போ பாலை ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகட்டும், 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. மாவு வந்து 2.5 கப் எடுத்திருக்கேன், இந்த கப்பில் தான் அலந்திருக்கேன். 2.5 கப்பு 1/2 கப்பு ஆயில் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். இப்போ உப்பை வந்து மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க ஆயிலையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நல்ல சாஃப்டான டோ வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் மாவு பிணைஞ்சிக்கிட்டேன், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் டோ. இப்போது 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக இதை இதே மாதிரி பிரட்டி விட்டுருங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மேலே வந்து நான் பிளாஸ்டிக் சீட் போட்டு கவர் பண்ணிடுறேன். இது 1 ஹவருக்கு அப்படியே இருக்கணும். இது வந்து மாவு வந்து டபுளாக வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். நம்ம டோ வச்சு 1 ஹவர் ஆகிடுச்சு, டபுள் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வளர்த்துக்கலாம். செம சாஃப்டாக இருக்குது. வளர்க்குற ஷீட்டில் கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. மாவு போட்டுட்டு இதை ஒரு தடவை லைட்டாக பிணைஞ்சிக்கலாம். இதை 8 பார்ட்டாக நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம ஒன்று ஒன்றா வளர்த்துக்கலாம். இதே மாதிரி பால் போட்டு வச்சுக்கோங்க. எட்டு பீஸாக பால் போட்டுக்கிட்டோம். இப்போ இதை ஒன்று ஒன்றா வளர்த்துக்கலாம். ஷீட்டில் வந்து மாவு தூவிக்கோங்க. ட்வெண்ட்டி சென்டிமீட்டர் அளவுக்கு நான் எல்லா பால்ஸையும் வளர்த்து வச்சுக்கிட்டேன். ஒரு பிளேட்டில் லைட்டாக மாவு தூவிட்டு இதை வைக்கிறேன். வச்சுட்டு பட்டர் எடுத்துக்கோங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதே மாதிரி நமக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ண வரணும். நல்லா நிறையாவே பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஸ்ப்ரெட் பண்ண மேலே இன்னொன்று வைக்கிறேன். இதுக்கும் பட்டர் தடவிக்கலாம். இதே மாதிரி இன்னொன்றையாக மேலே வச்சு எல்லாத்துக்குமே பட்டர் தடவிக்கணும்.
நான் இதை மறுபடியும் இந்த பவுல்லே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே கவர் பண்ணி வச்சிடலாம். கவர் பண்ணிட்டேன், 15 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும். நம்ம வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை அப்படியே எடுத்து அந்த ஷீட்டில் போட்டுக்கோங்க வளர்க்குறதுக்கு. செம சாஃப்டாக இருக்குது மாஷா. ஷீட்டில் கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே பட்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் நிறையாவே மாவு போட்டுக்கோங்க. இதை வளர்த்துக்கோங்க. அப்படியே மொத்தமாகவே வச்சு வளர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால ஈஸியாக வளர்க்க வருது. ஈவனாக வளர்த்துக்கோங்க. நல்லா ரவுண்டாக பெருசாக வளர்த்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் ஷேப் பண்ணிக்கிட்டேன். நான் சாக்லேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு எந்த சாக்லேட் ஃப்ளேவரோ நீங்கள் எடுத்துக்கோங்க. சாக்லேட்டை இதே மாதிரி வச்சுக்கோங்க. லைட்டை இங்கே கட் பண்ணி விட்டு இதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையில மஞ்சள் கருவு மட்டும் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க. லைட்டாக பீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் பால் சேர்த்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது மேலே நம்ம வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ ப்ரஷ் எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா அதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இது ஒரு 15 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அதன் பிறகே நம்ம ஓவனில் பேக் பண்ணிக்கலாம். நான் வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது மறுபடியும் அந்த எக் பேட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வெள்ளை எள் எடுத்து இதில் வந்து இதே மாதிரி லைட்டாக தூவி விட்டுக்கிறேன். ஓகே டன். இதே மாதிரியே எல்லாத்துக்கும் தடவிட்டு எள் போட்டுக்கலாம். நான் இதுக்கு இடையில வந்து ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஓவனில் பேக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேக்கிங்கில் 180 டிகிரி வச்சுக்கிறேன். 180 டிகிரி வச்சு
20 நிமிஷம் செட் பண்ணிக்கிறேன். ஓவன்ல இருந்தே நான் எடுத்துக்கிட்டேன். மாஷால்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்க, எடுத்து காட்டுறேன். நல்ல சூடாக இருக்கு. நல்லா சூப்பராக ரெடியாக இருக்கு. ஒரு பிளேட்டில் வச்சு கட் பண்ணி பார்க்கலாம். செம சாஃப்டாக இருக்கு, அதே நேரம் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கு. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த பிக்சர்ஸ் கூட என்னோட இன்ஸ்டாகிராம்க்கு என் இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.